ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மின் இணைப்பு வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியேறியிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தி வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்தி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்தி வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது பத்திரிகை செய்தியில் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னமான அறிவிப்புனால், அதாவது ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தின் இரு மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைத்து அதில் ஒன்றில் மட்டும் 100 யூனிட் இலவசமாக கழித்து மின்கட்டணம் கணக்கீடு செய்யும் புதிய நடைமுறை வந்து பார்த்தா சென்னையில் அமல்படுத்ததான் வந்து இந்த பத்திரிகை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட வந்து பார்த்தா ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்துக்கான 2 மின் இணைப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தா ஒரே மின் இணைப்பை வந்து பார்த்தா கன்வெர்ட் பண்ணி, ஸோ அதில் 100 யூனிட் மட்டும் கழிச்சுட்டு மீதி இருக்கிறதுக்கு வந்து அமௌண்ட் வந்து வசூலிக்க போன்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து சென்னையில் அமல்படுத்திருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை குறித்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது தமிழ்நாட்டில் ஒருவரின் பெயரில் ஒரே வளாகத்தில் 1க்கு மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைக்க முடிவு செய்திருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் அத்தகைய மின் இணைப்புகளை கணக்கெடுக்கும் பணிகளையும் தொடங்கியிருக்கிறது. அதே சமயம் ஒருவரின் பேரில் எத்தனை மின் இணைப்பு இருந்தாலும் அவை இணைக்கப்படாது என்றும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனவே தமிழக மின் வாரியம் வருவாயை பெருக்க ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் ஒரு மின் இணைப்பாக ஒருங்கிணைத்து அதில் ஒன்றில் மட்டும் 100 யூனிட் இலவசமாக கழித்து மின்கட்டணம் கணக்கீடும் செய்யும் புதிய நடைமுறை வந்து பார்த்தா சென்னையில் தற்போது அமல்படுத்தி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களும் அமல்படுத்த முடிவாகியிருப்பதாக தெரிகிறது. எனவே ஒரே உரிமையாளரின் 2 மின் இணைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு இணைப்புக்கு மட்டும் 100 யூனிட் இலவச மின்சாரம் கழிக்கும் புதிய நடைமுறையை வந்து பார்த்தா அமல்படுத்துவதற்காக அது போன்ற இணைப்புகள் வீடுகளை வந்து பார்த்தா இப்போதை கணக்கெடுப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இது குறித்து மின்வாரி அளவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் 2 இணைப்புகள் பெற்றிருந்தால் தலா 100 யூனிட் இலவசமாக பெறுகின்றன. அதே போல் வர்த்தக நிறுவனத்துக்கும் 2 இணைப்புகள் இருக்கும்போது மின்கட்டணம் குறைவாக வரும். ரகசிய கணக்கெடுப்பில் இத்தகைய இணைப்புகள் கண்டறியப்பட்டு 2 வீடுகளில் 1க்கு மட்டும் 100 யூனிட் கழித்து கட்டணம் விதிக்குமோன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இப்போ திலாட்ட சர்டிஃபிகேட். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 100 யூனிட்டுக்குள்ளே வந்துச்சா அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டே பேமெண்ட் பண்ணத்தால உங்களுக்கு ஃப்ரீயாகவே இபி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வகையில் பல வீடுகளில் வந்து பார்த்தா 2-3 கனெக்ஷன்ஸ் வச்சிருந்து 3 கனெக்ஷனுக்குமே வந்து பார்த்தா இலவசமாக அந்த அமௌண்ட் வந்து போயிடுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் 2-3 இணைப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தா ஒருங்கிணைந்து ஏதாச்சும் 1க்கு மட்டும் 100 யூனிட் இலவசம் கழித்து மீதி இருக்க யூனிட்டுக்கு வந்து அமௌண்ட் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தா தென் மாவட்டங்களில் சென்னையில் வந்து கணக்கெடுப்பு நடத்தி வருவதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பத்திரிகை செய்தியில் அதுக்கான அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்தா இன்னமும் வந்து டேஞ்சட்க்கும் எந்த அப்டேட்டுமே ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. பட் இது வந்து பத்திரிகை செயலில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக வரும்போது தான் நமக்கு என்ன அப்படின்னு தெரிய வரும். பட் இதுதான் உண்மை. கண்டிப்பாக விரைவில் வந்து பார்த்தா இதை இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு ஃப்ரீன்னு சொல்ல நிறைய பேர் மல்டிபிளாக வந்து பார்த்தா இபி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஸோ இலவச மின்சாரம் வந்து பெற்றுட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ அந்த மாதிரி மின் இணைப்பை ஒருங்கிணைத்து 100 யூனிட்டுக்கு மட்டும் இலவசமாக கொடுத்து மீதி இருக்கிறத அமௌண்ட் வசூலிக்க போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்தியா பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவோட ரீபேக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.